தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஎம் கிஷான் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் புதியதாக பிஎம் கிஷான் திட்டத்தில் இணைகிறதா இருந்தாலும் ஐந்து புதிய மாற்றங்களை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றினா முழு தகவலின் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்பட்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க பி பிஎம் கிஷான் திட்டத்தில் பயனடையும் பிரதான் மந்திரி கிஷான் திட்டத்தின் வாடிக்கையாளர்களுக்கு ஐந்து முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி கிஷான் சம்நிதி யோஜனா திட்டத்தின் தற்போது பிரதம மோடியிலான அரசு மிக வெற்றிகரமான திட்டங்களில் ஒன்றாக உள்ளது பிரதான் மந்திரி கிஷான் சம்நிதி யோஜனா திட்டம் தற்போது பிரதம மோடி அவர்களின் அரசின் மிக வெற்றிகரமான திட்டங்களில் ஒன்றாக உள்ளது விவசாய சமூகத்திற்கு நிதி உதவி வழங்கும் நோக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் தற்போது சுமார் பனிரண்டு கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் உதவித்தொகை அளித்து வருகிறது அதற்கு மூன்று தவணையாக அளித்து வருகிறது இதுவரை எட்டு தவணை வழங்கப்பட்டுவிட்டது ஒன்பதாவது தவணை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் பிரதான் மந்திரி கிசான் பயனாளியாக இருந்தால் அல்லது இந்த திட்டத்தில் சேர நினைத்தால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் முக்கிய மாற்றங்கள் நில உரிமையாளர்களுக்கு வரம்பு இல்லை தொடக்கத்தில் ரெண்டு ஹெக்டர் அல்லது ஐந்து ஹெக்டர் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள் என்று இருந்தது ஆனால் இந்தியாவில் பதினாலு புள்ளி அஞ்சு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் பயனடைய வேண்டும் என்பது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனால் அதில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி சம்நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் உங்களுக்கு சரியான ஆதார் எண் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும் சரியான ஆதார் எண்ணா உங்களுடைய வங்கி கணக்கோட அந்த ஆதார் எண் வந்து இணைத்திருக்கணும் அதுதான் வந்து சரியான ஆதார் எண் வங்கி கணக்கு புத்தகம் பேன் கார்டோடு இணைச்சிருக்கணும் இது எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பணம் ஏறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சுயப்பதிவு வசதி அதிகாரபூர்வமான இணையதளத்திற்கு கிடைக்கும் சுய பதிவு விருப்பத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் உங்களிடம் ஆதார் அட்டை மொபைல் எண் வங்கிக் கணக்கு எண் மற்றும் நில விவரங்கள் இருந்தால் விவசாயிகள் பிஎம் கிசான் டாட் என்ஐசி டாட் இன் என்ற முகவரியில் சென்று எளிதாக விண்ணப்பம் செய்யலாம் மொபைல் அப்ளிகேஷனில் விண்ணப்பிக்க முடியாது ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அதற்கான வெப்சைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ நாளுக்குள்ளார ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு மேலும் நிலையை சரிபார்க்கும் வசதி பிஎம் கிஷான் போர்ட்டலில் பயனாளிகளின் நிலையை சரிபார்க்க அரசாங்கம் ஒரு புரிய அம்சத்தை வழங்கியுள்ளது உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை இதுவரை நீங்கள் எவ்வளவு தவணை பெற்றோர்களீர்கள் என்பதனை இந்த அம்சத்தின் மூலம் பார்க்கலாம் இது வரைக்கும் விவசாயிகள் வந்து ஒன்பது தவணை வாங்கியிருக்கணும் அந்த ஒன்பது தவணையில் இது வரைக்கும் எத்தனை தவணை வாங்கியிருக்கீங்க இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கான புது ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய உங்களுடைய நிலையில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரி கிசான் பயனாளர்கள் கிஷான் கிரெடிட் கார்டு மற்றும் பிரதான் மந்திரி யோஜனாவின் கூடுதல் நன்மைகள் பெற முடியும் இப்போது கிஷான் கிரெடிட் கார்டு பிரதான் மந்திரி கிசான் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது கிஷான் கிரெடிட் கார்டானது பிரதான் மந்திரி கிசான் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி கிசான் பயனாளிகள் கேசிசிக்கு விண்ணப்பிப்பது எளிதானது மேலும் விவசாயிகள் கேசிசி மூலம் மூணு லட்சம் வரை நாலு சதவீத வட்டியில் கடன் கிடைக்கும் அதே நேரத்தில் பிரதான் மந்திரி கிசான் சம்நிதி யோஜனா திட்டத்தில் பயன்பெறும் ஒரு விவசாயி பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கும் போது எந்த ஆவணமும் வழங்க வேண்டியதில்லை இந்த திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி கிசான் திட்டத்திலிருந்து பெறப்படும் சலுகைகளிலிருந்து விவசாயிகள் நேரடியாக பங்களிக்க தேர்வு செய்து கொள்ளும் வசதி உள்ளது நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேசிசி லோன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு லட்சம் ரூபா வரைக்கும் நாலு சதவீத வட்டியில் வந்து மத்திய அரசு வழங்கணும்னு அனைத்து வங்கிகளுக்குமே வந்து சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதனால் அனைவருமே வந்து இந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மேலும் இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருக்கேன் நன்றி வணக்கம்